வெல்கம் டு ஹார்டி குக்கிங். கொத்தவரங்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சீரக மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், பூண்டு அஞ்சாறு விழுது, ஆறு பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி, தேங்காய் சில்லு ஒரு அரை மூடி போட்டிருக்கேன், கொத்தமல்லி. இதெல்லாம் இப்போது மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். கொத்தரங்காய் அரை கிலோ எடுத்திருக்கேன். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடணும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து காய் எடுத்து போட்டுடலாம். காய் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறணும். காய் வேகிறதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். காய் வேகிறதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி மூடிடலாம். பெருங்காயம் வாசத்துக்கு கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போ காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா எடுத்து போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி போட்டுடலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் சிம்லே வச்சு வேக வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வர மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். டேஸ்டியான கொத்தரங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.